தமிழகத்தில் ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுமா? மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 29ஆம் தேதி ஆலோசனை. கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் 29ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர். பொறியியல் கலந்தாய்வுக்கான ரேண்டம் எண்கள் இன்று மாலை வெளியீடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வெளியிட உள்ளதாக அறிவிப்பு. ரேண்டம் எண்களை தொடர்ந்து தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு அடுத்த மாதத்தில் ஆன்லைனில் கலந்தாய்வு நடைபெறும் என தகவல். கலந்தாய்வில் பங்கேற்க 114,206 பேர் தகுதி. கல்வி தொலைக்காட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு இந்த தொலைக்காட்சி முன்மாதிரியாக திகழ்வது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. கல்வி தொலைக்காட்சியை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர், அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் பாராட்டு. ஓடிடி தளத்தில் திரைப்படங்களை வெளியிடாமல் சில காலம் பொறுப்பது நல்லது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து. ஓடிடி தளத்தில் திரைப்படங்களை வெளியிடுவது தொடர்பாக சட்டங்கள் ஏதும் இல்லை எனவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு துறைத்துறையினர் கலந்து ஆலோசித்து தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் புதிதாக 5,951 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனாவுக்கு மேலும் 107 பேர் உயிரிழந்ததால் மொத்த கொரோனா பலி எண்ணிக்கை 6,721 அதிகரிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 6,998 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மீண்டும் அதிகரிப்பு. சீல் வைக்கப்பட்டுள்ள தெருக்களின் எண்ணிக்கை 36 உயர்வு. அண்ணாநகர் மண்டலத்தில் அதிகபட்சமாக 12 தெருக்களும் ஆலந்தூரில் 10 தெருக்களுக்கும் சீல் வைப்பு. சென்னையில் கொரோனா சிகிச்சை முடிந்து வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட நபரின் வீட்டு வாசல் இரும்பு தகடுகளால் அடைப்பு. அதிகாரிகளின் செயலால் அதிர்ச்சி. வீட்டு வாசலை அடைத்ததற்கு எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து இரும்பு தகடுகள் அகற்றம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பூவைதேடி கிராமத்தில் பிரபாகரன் என்பவர் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வாகனம் திருட்டு. மர்ம நபர்கள் திருடிச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவு. சிசிடிவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகிறது காவல்துறை. பிறந்த நாளையொட்டி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உதவிய 5ஆம் வகுப்பு சிறுமி. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையைச் சேர்ந்த இந்த சிறுமி மளிகைப் பொருட்கள் வழங்கி நெகிழ்ச்சி. கடந்த ஒரு வருடமாக உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த 4,000 ரூபாய் பணத்தில் உதவி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய திருவிழா கொடியேற்றத்தில் கலந்து கொள்வதற்காக 144 தடை உத்தரவை மீறி பாத யாத்திரை. சென்னையைச் சேர்ந்த பக்தர்கள் 3 பேரை கைது செய்தது காவல்துறை. 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காவல் நிலைய பிணையில் சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைத்தனா்.